ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்றைக்கி 193rd வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் எப்போ மாதிரி நிறையவே அப்டேட்ஸ் இருக்குது, என்னென்ன அப்படின்றத வரிசையாக பார்த்துடலாம். அப்டேட்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் வார வாரம் எப்பவும் பண்ணுற எனக்கு ஒரு டவுட் சீரியஸ்க்கான க்வெஸ்சன்ஸை இன்றைக்கி வீடியோவில் கேளுங்க. எனக்கு ஒரு டவுட் சீரியஸை பற்றி தெரியல அப்படின்னா நீங்கள் கேட்குற க்வெஸ்சன்ஸ்க்கு நான் பதில் சொல்லுவேன். வர ஞாயிற்றுக்கிழமை அது உங்களோட க்வெஸ்சன் எல்லாத்துக்கும் என்னோட பதில் இருக்கும். உங்களோட கேள்வியை ஹேஷ்டாக் இஓடி அல்லது ஹேஷ்டாக் எனக்கு ஒரு டவுட் அப்படின்ற ஹேஷ்டாக் கேட்கலாம். இந்த கேள்விகளுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பதில் கொடுக்க ட்ரை பண்ணுவேன். சரி, இப்போ என்னென்ன அப்டேட்ஸ் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்யூலேருந்து நிறைய இந்தியாவில் IQ3, IQ3 5G போல மொபைல்களை லான்ச் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வர 17ஆம் தேதி சைனாவில் IQலேருந்து IQ5, 5 Pro அப்படின்னு ரெண்டு மொபைல் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இந்த மொபைல்ஸோட பாக்ஸ் அப்புறம் லைவ் இமேஜஸ்க்கான லீக்ஸ் வந்திருக்கு. இந்த லைவ் இமேஜஸில் பார்க்கும்போது இந்த மொபைல் கர்வ் டிஸ்பிளேயோட இருக்குது அப்படின்றது தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இதில் பெரஸ்கோபிக் ஜூம் இருக்கவும் ஆப்ஷன் இருக்கு. அது போக இந்தியாவில் IQ5க்கான லான்ச்சை இந்தியாவில் இப்போ IQ தரப்புலேருந்து டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரமாக ஒரு மொபைல் வருது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்தியாவிலையும் IQ-ஓட IQ5-ஓட லான்ச் ரொம்ப சீக்கிரமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த மாதமே இந்த மொபைல் இந்தியாவில் லான்ச் ஆகும். அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மிலேருந்து அவங்களோட ரெட்மி ஜி அப்படின்ற ஒரு கேமிங் லேப்டாப்பை இப்போ சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த லேப்டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா i5 அப்புறம் i7 ப்ராசரோட 144Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே, 512GB SSD, 16GB ரேம் இதெல்லாம் கொடுத்து GTX 1650 அல்லது 1650 Ti அப்படின்ற கிராஃபிக்ஸ் ஆப்ஷனோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பேஸ் வேரியண்டான i5 வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53,000 அப்படின்ற இந்தியன் ப்ரைஸ்க்கும், i7 வேரியண்ட் ஹையர் வேரியன்ட் 71,000 அப்படின்ற இந்தியன் ப்ரைஸ்க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க சைனால. சீக்கிரமா இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி ரெட்மிலேருந்து ரெட்மி புக் ஏர் 13 அப்படின்ற ஒரு லேப்டாப்பையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோன் 2வை இப்போ இஎம்ஐயில் கொடுக்க போகிறாங்களாம். ஆமாம், நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக வெறும் 99 ரூபாய் கொடுத்து இந்த மொபைலை வாங்க முடியும். ஆனால் மாதம் மாதம் 144 ரூபாய் வச்சு உங்களோட பேமெண்ட்டை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண வேண்டியிருக்கும். மொத்தமாக உங்களுக்கு 3000 ரூபாய் பே பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3000 ரூபாய்க்கு கண்டிப்பாக இந்த மொபைல் ஒர்க்கே கிடையாது. ஆனால் கம்மி ப்ரைஸில் ஒரு மொபைல் மாதம் மாதம் கட்டி வாங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த மொபைலை பற்றி செக் பண்ணி டீடைல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ்லேருந்து இன்ஃபினிக்ஸ் 0808i இந்த ரெண்டு மொபைலோட லான்ச் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இன்ஃபினிக்ஸோட 08 சீரியஸ் வர செப்டம்பர் 8ஆம் தேதி குளோபலாக லான்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட லான்ச் அதை தொடர்ந்து கண்டிப்பாக ஒரு சில நாட்கள்லேயே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ எல்லாரும் எதிர்பார்த்த இன்ஃபினிக்ஸோட இன்ஃபினிக்ஸ் 08 சீக்கிரமாக லான்ச் ஆக போகுது செப்டம்பர் 8ஆம் தேதி. என் தலைவர் சிங்க வந்துட்டாடா, இவனை மட்டும் காரைக்கில் கொண்டி அனுப்புனா போம்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி சி 12 இந்தியாவில் கூடிய சீக்கிரமாக லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மொபைலை இப்போ இந்தோனேஷியாலாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 கேமராவோட லான்ச் ஆயிருக்கு. இதில் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே HD+ டிஸ்பிளே, மீடியா டெக் ஜி 35 அப்படின்ற ப்ராசஸர், கூடவே 13MB ப்ரைமரி கேமரா, 2MB டெப் சென்சார், 2MB மேக்ரோ, அது போக ஃப்ரண்டில் 5MP கேமரா, கூடவே 6000mAh பேட்டரியோட அந்த கண்ட்ரியில் உங்களுக்கு 9500 ரூபாய் அப்படின்ற இந்தியன் ப்ரைஸ்க்கு லான்ச் ஆயிருக்கு. இந்தியாவில் லான்ச் ஆகும்போது ஒரு 7500 ல இருந்து 8000 ரூபாய் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோமிலேருந்து இந்தியாவில் அவங்களோட ஹோம் அப்ளையன்ஸ் ப்ராடக்டை விரிவுபடுத்த போகிறாங்களாம். ஆமாம், 91 மொபைல்ஸ் அப்படின்ற வெப்சைட்லேருந்து ஜியோமி அவங்களோட ரெஃப்ரிஜிரேட்டர் அது போக வாஷிங் மிஷின் இந்த ரெண்டையும் இந்தியாவில் Q4 லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டுமே இன்டர்நெட் மூலமாக கண்ட்ரோல் பண்ண மாதிரி ஸ்மார்ட் ஆப்ஷனோட வந்தது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ப்ரைஸ் கம்மியாக சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவில் என்ன ப்ரைஸில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது தெரியல. Q4 இந்த ப்ராடக்ட்ஸோட லான்ச்சை இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme X3 Pro இந்த மொபைலோட லீக்ஸை இப்போ ஒரு பெரிய லீக்ஸ்டர் வெளியிட்டிருக்காரு. இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட இமேஜ் அப்புறம் பேக் சைடை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் 120Hz ரீஃப்ரெஷ் ரேட்டோட வரும் அப்படின்ற மாதிரி இவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கூடவே இது கர்வ் டிஸ்பிளேயோட உங்களுக்கு
இருக்கு. பார்க்கிறதுக்கு ரொம்பவே ப்ரீமியம் மொபைலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போவுமே ரியல்மி கொஞ்சம் நல்ல ப்ரைஸ்க்கு கொண்டு வருவாங்க. ஸோ இதை ப்ரீமியம் மொபைல் அளவுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு ப்ரீமியம் மொபைல் அளவுக்கு ஃபீச்சர்ஸோட கம்மி விலையில் ஒரு மொபைல் எனக்கு என்னமோ நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். கூடவே இது 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், ஸ்னாப்ட்ராகனோட 865+ ப்ராசரோட வரும் அப்படின்ற மாதிரி நிறையவே லீக்ஸ் இருக்கு. பார்க்கலாம் எப்படி கொண்டு வராங்க அப்படின்றத. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோர்ட்நைட்டை ஆப் ஸ்டோர் அப்புறம் பிளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேமெண்ட் கெட்வேக்கான பாலிசிக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஆப்பை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஃபோர்ட்நைட் அப்படின்றது நிறைய பேருக்கு பிடிச்ச ஆப். ஸோ இதை இப்போ பிளே ஸ்டோர் அப்புறம் ஆப் ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இன்றைக்கான அப்டேட்ஸ். அப்டேட்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அந்த எனக்கு ஒரு டவுட்டுக்கான கொஸ்டினை கீழே கேட்குறதுக்கு மறந்துடாதீங்க. உங்களோட கொஸ்டின்ஸ் கேளுங்க, கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரீப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுறேன், அப்படி உங்களோட நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோவுடன் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.